சார், இது என்ன ப்ராடக்ட்டுங்க சார்? இடுப்பு வலி, முதுகு வலி, கையால் வைக்கலாங்க. மற்றவர்களோட உதவி இல்லாமல் வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி உட்காந்து பாருங்க. ஓகே, நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாங்கல்ல. இந்த கட்டவரலால் நீவி மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மிஷின் வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. பாதத்துக்கு மட்டும் மசாஜர் வேணும்னு சொன்னால் இது போய்க்கலாங்க. ஓகே, அது பாதம் கணுக்கால் கெண்டைக்காலுக்கு வந்து அந்த மசாஜருங்க. ஓகே, அது கெண்டைக்கால் மட்டும் இல்லாமல் முழங்கால் வரும் தொடக்கி வேணாலும் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது பாதம் மட்டும் நம்ம ஆன் பண்ணிட்டு ஓகே பாதத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணிக்கலாம். கெண்டைக்கால் போதும்னு சொன்னால் கெண்டைக்காலுக்கு மட்டும் மசாஜ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே வேணும்னு சொன்னால் இந்த ரிவைவ் மோடுங்க, அட்வான்ஸ் மாடல் மசாஜ் சேருங்க. ஓகே, இது நம்ம இந்த மாதிரி பட்டன் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் இருக்குங்க. ஓகே, அது இல்லாமல் வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க. இப்போ மூணு விதமாக இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஹாய் லைஸ் சொல்லுங்க. மசாஜ் ஆன். இப்போ என்னன்னு சொன்னால் அதுவே வந்து உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸை ஸ்கேன் பண்ணி ஓகே நீங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கீங்க, எவ்வளோ உடம்போடு இருக்கீங்கிறத பார்த்து ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மசாஜ் பாலெலாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டுங்க. ஓகே, நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து மசாஜ் பண்ணு. மசாஜ் பண்ணு. ஆமாம் ஆமாம், இது ஃபுட் பாத் மசாஜ் இருங்க. தண்ணி ஊற்றிட்டோம்னு சொன்னால் தண்ணி சூடாகிக்கும். பபுள் பபுளாக வருது இல்லைங்க? ஆமாம் ஆமாம், அது வந்து ஆக்சிஜன் மசாஜுங்க. ஓகே, கீழே அந்த ரெட் கலர் லைட் எழுதலைங்க? ஆமாங்க, அது இன்ஃப்ராரெட் தெரப்பிங்க. கால் வலிக்கெல்லாம் வந்து அது ஒரு தெரப்பி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வலி போறக்காங்க, கால் வலினா கால் அது மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஓ, நல்லா இருக்குங்க சார். அடியில் இருந்தே அமைக்க விடுற மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே பின்னாடி முதுகுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், முதுகுக்கு வச்சோன்னே ஓரமாக கார் பார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோங்க. பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் வந்து இங்கே செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க சொல்லலாம். சார் டிக்கெட்லாம் சார், நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க சார்? நிறைய உடல் நலத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், வலின்னு சொன்னால் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆமாம், நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி மருந்து மாத்திரை இல்லாமல் உபயோகப்படுத்தி வலியிலேருந்து நம்ம ஃப்ரீ ஆகிக்கலாங்க. ஓகே ஓகே, வேற வீட்டில் நிறைய பேஷன்ஸ் எல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கேர் பண்ண மாதிரி. ஓகே, நிறைய உடல் நலத்துக்கு தேவைப்படக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து நம்ம பண்ணிட்டு பண்றோம். ஆமா ஆமா, நம்ம ஷாப் பேருங்க சார் எங்க இருக்கு? இது ஓஷியானிக் ஹெல்த் கேருங்க. ஓகே, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, கங்கா ஹாஸ்பிடலுக்கு ஆப்போசிட்ல, சாய்பாபா கோயில் பக்கத்துலயே, மெயின் ரோட்லயே கடை. மெயின் ரோட்லயே இருக்கு. ஆமா சரிங்களா. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்றத போய் பார்த்தலாம் வாங்க. சார், இது என்ன ப்ராடக்ட்டுங்க சார்? இப்போ இடுப்பு வலி, முதுகு வலி, கையால் வைக்கலாங்க. ஆமாம், மற்றவர்களோட உதவி இல்லாமல் வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி உட்காந்து பாருங்க. ஓகே, நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. நல்லா இந்த கட்டவரலால் நீவி மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மிஷின் வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் வலது சொல்லலாம், இன்னொரு நிமிஷம் வந்து இட சொல்லலாம், மாறி மாறி சுத்துங்க. ஓகே, ஆக்சுவலாக தாய் மசாஜ் பண்ணால் தாய்லாந்து போக தேவையில்லை. ஆமாம், நம்மளே வந்து வீட்டில் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாங்க சார்? ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதுவே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்குங்க. அப்படிங்களா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இடுப்பு பகுதிக்கு வேணும்னு சொன்னால் இதே மிஷினை நீங்கள் தலையில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இடுப்பு பகுதிக்கு வந்து மசாஜ் நல்லா இருக்குங்க. ஓ, உள்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நல்லா கீழே கவர் ஆகிக்குங்க. ஓகே, இது பாருங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கு வருங்க. ரைட், அப்படியே சாஞ்சுக்குங்க. சாஞ்சுக்குங்க, சாஞ்சுக்குங்களா? ஓகே, ஓ, கீழே வந்து இப்போ நல்லாவே அழுத்தம் கொடுக்குது. ஆமாங்க, ஆக்சுவலாக அந்த பால் மட்டும் மேலே இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிறதுனால அதை உள்டா வச்சு உள்டா வச்சு நல்லா கீழே அந்த இடுப்பகுதிக்கு நல்லா மசாஜ். ஓகே ஓகே ஓகே, செமையாக இருக்குங்க. ஸோ இது வந்து எல்லா பீப்புளும் பண்ணலாங்க சார்? ஏஜ் பீப்புளும் கூட பண்ணலாம் தாராளமாக. ஓகே, இப்போ நம்ம வழினா வந்து மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், இல்லை வேறு யாராவது நம்ம வந்து அழுத்தி விட சொல்லுவோம். ஆமாம், இப்போ யாரொருத்தர் சப்போர்ட்டும் தேவையில்லை, மெடிசன் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த வழினாலும் நம்ம மசாஜ் நமக்கு நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்புக்கு போது பார்த்தோங்க, இதே இதே மிஷின் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா முழங்கால் வலிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லேஸ் அப் இங்கே பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே சென்டர் அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான், அதுவே மசாஜ் பண்ணுங்க. ஓ, செல்ஃப் மசாஜ். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணிவிடுதுன்னு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ முட்டி வலி இது அதிகமாக வருது. ஆமாம், ஸோ ட்ராவல் பண்ணுறது வயசானவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது. ரெண்டு கலரில் லைட் எரியுதுங்க சார்? ஒரு நிமிஷம் அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு நிமிஷத்துக்கு தூரம் கலர் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஓ, இப்போ அதே மிஷின் கீழே வச்சுட்டு? ஓ, இப்படி கீழே? ஆமாம் ஆமாங்க, அது மேலே கலர் ஜஸ்ட் பார்த்து மேலே வச்சுட்டிங்கன்னா பார்த்துக்கு மசாஜ் ஆகுங்க. ஓகே, இப்போ அந்த ரெண்டு பால்க்கு சென்டரில் வைக்கும்போது இந்த சைடு மசில் வந்து மசாஜ் ஆகுங்க. ஆமாம் ஆமாங்க, பால் மேலேயே கூட வச்சுக்கலாங்களா? மேலே வச்சிங்கன்னா பார்த்துட்டு கீழ்ப்பகுதி மசாஜ் ஆகும். கீழ்ப்பகுதி மசாஜ் ஆகும் இந்த மாதிரி? ஆமாம், நீங்கள் ரெண்டு காலமே வச்சுக்கலாங்க. ஓ, இப்படி? ஆமாம். ஓகே, பாருங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ கீழே பாதத்தில் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, ரத்த ஓட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆமாம்,
இது இல்லாமல் வேறு கை வலி கால் வலிக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் பார்க்கலாங்க. இப்போ இதே மிஷின் வந்து நம்ம படுத்த பொசிஷனில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி கால் வலினா கால் அது மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஓ, நல்லா இருக்குங்க சார். அடியிலேருந்தே அமைக்க விடுற மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ கெண்டை கால் வலிக்குங்க, வேறு இந்த மாதிரி குதிகால் வலிக்குங்க. ஓகே, உங்கள் வலி எங்கே இருந்தோ அங்கே எங்கே வேணுமோ அங்கே வச்சு மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அது இல்லாமல் நம்ம காரில் வேணாலும் காரில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ, காரில் அது நம்ம பார்க்கலாங்க. இதே மிஷின் வந்து சில பேர் வந்து படுத்த பொசிஷனில் இது முதுகுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகே, இதை மேலே வச்சு நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேலன்ஸ் வந்து சரியாக கிடைக்காதுங்க. ஓகே, அப்போ அதனால் இப்படி சைடில் திரும்பி படுத்துட்டீங்கன்னு சொன்னால் சைடில் திரும்பி படுத்துங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் பெட்ரூமில் ஏதாவது ஒரு செவர் வந்து சைடில் வருங்க. ஆமாம் ஆமாங்க சார். ஓ, அந்த செவரில் வந்து நம்ம வச்சுக்கலாங்களா? ஆமாம், அதை ஒட்டி வச்சுட்டியான்னு சொன்னால் நம்ம சாயருக்கு சௌகரியமாக சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓகே ஓகே, நம்ம அப்படியே படுத்த பொசிஷன் இந்த மாதிரி கூட நம்ம மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஓ, நல்லா இருக்குங்க. இது மேலே உட்கோரலாமான்னு கேட்குறாங்க. இது மேலே உட்கோர வேண்டாங்க, ஆனால் பம்முக்கு மசாஜ் பண்ண வந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படி கீழே தள்ளி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் மசாஜ் பண்ணிக்கலாங்க. இது மேலே ஏறி நிற்க வேண்டாம், உட்கோர வேண்டாங்க. ஓகே ஓகே, நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து எது வேணாலும் நம்ம வச்சாலும் அது வந்து மிஷின் வந்து லைஃப் வந்து நல்லா வருங்க. நம்ம ஏறி நின்னோம்னாலோ அது மேலே உட்காந்தோம்னாலோ மிஷின் வந்து பிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக, அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே, இதுவே நம்ம காரில் யூஸ் பண்ணிக்கலாங்க, நம்ம அதை பார்க்கலாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளுடைய கார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது பிளக்இன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சார்ஜ் போடக்கூடிய போட்டுங்க, நம்ம வந்து மாட்டியாச்சு. மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் வந்து நம்ம அனுப்பிட்டோன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக லைட் எரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்ம அப்படியே பின்னாடி முதுகுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, முதுகுக்கு வச்சோன்னையும் நீங்கள் கார் வந்து ஓட்டும் போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கார் ஓட்டும் போது லைட்டாக இப்படி இப்படின்னு நம்ம நெளியும் போது ஸோ அதனால் வந்து இன்சிடென்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓரமாக கார் பார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்போ லாங் டிரைவ் போகிறோம், ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் எங்கேயா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இடையில இடையில இந்த மாதிரி வந்து நிப்பாட்டி ஒரு மசாஜ் பண்ணும்போது நம்ம அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போய் சேர வரைக்குமே அந்த ஒரு ஸ்டெயின் இருக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து போகிற மாதிரி ஃபீல் இருக்காதுங்க. ஸோ அதனால் இது கார்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான மசாஜ் மிஷின். ஆமாம், எவ்வளோ வருதுங்க சார்? சார், இது வந்து 9500 வருதுங்க எம்ஆர்பி. ஓகே, நம்ம ஆஃபரில் தரது வந்து 5000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. என்னங்க சார், ஒரு வருஷம் வாரண்டியோடங்க. கிட்டத்தட்ட 50% ஆமாம். ஓ, இன்கேஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி 2 வருஷத்துக்கு வேணும்னு சொன்னால் ஒரு அடிஷனில் ஒரு 1000 ரூபாங்க, 6000 ரூபாய்க்கு தருங்க. 6 ரூபா தான்? ஆமாங்க. ஓகே, அது இல்லாமல் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோங்க. பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்குங்க. ஓ, இந்த ப்ராடக்ட்டுக்கே கூட இஎம்ஐ தரங்க. ஓகே, இன்கேஸ் வந்து சிஓடி ஃபெசிலிட்டி வேணாலும் ஒரு 10% அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஷிப் பண்ணிக்கலாம். சிஓடி முழங்கால் வரும் தொடக்கி வேணாலும் இப்படி ரொம்ப இது அழுத்துங்களா? இல்லை, நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பட்டனுங்க, லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இப்போ அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. இது என்னதுங்க சார், 15 போட்டிருக்கு? அது வந்து டிஃபால்ட் டைமுங்க, 15 நிமிஷம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிச்சுன்னா டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் வச்சுக்கலாம். ஆமாம், நம்ம 15 நிமிஷம் மினிமம். ஆமாம், மினிமம். ஆமாங்க, இன்டென்சிட்டிங்கிறது ஸ்பீடுங்க. ஓகே, நம்ம என்ன ஸ்பீட் வேணுமோ நம்ம அது ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே, அது இல்லாமல் ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க. உள்ளே ஹீட் எல்லாம் வருது? ஆமாம் ஆமாம், ஒரு 1 நிமிஷத்தில் நீங்கள் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. ஜென்ரலாக ஒரு இடத்துல வலின்னா ஒரு சூடாக ஏதாவது உத்தரம் கொடுத்தோம்னா நல்லா இருக்குமலங்க. ஆமாம், அப்போ இது வந்து அந்த நீவியும் விடும், அந்த சூடாகவும் அந்த உத்தரம் கொடுக்கும் மாதிரியுமே அது செயல்படும். நல்லா ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்த்துங்க. ஓகே, அது இல்லாமல் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் பேக்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, இந்த ஏர் பேக்ஸ் இருக்கும்போது வந்து நல்லா ஏர் ஃபில் ஆகி நல்லா புளிஞ்சுட்டு ஸ்க்ரீஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஆல்ரெடி இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. ஆமாங்க, நேவி விட்டும் மசாஜ் பண்ணுங்க, ஹீட்டும் தரும். அது இல்லாமல் அடிஷனலாக வந்து ஏர் பேக்ஸ் மூலமாகவும் மசாஜ் கிடைக்குங்க. பாருங்க, ஒரு கம்மி விலையில ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க. எல்லாமே செல்ஃபாக நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒருத்தவங்க உதவியே தேவையில்லை. சரிங்களா,
ஜென்ரலாக நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்குண்டான முக்கியமான பாயிண்ட்டுக்கு பாதத்தில் இருக்குங்க. ஆமாம், அந்த பாயிண்ட்டில் மசாஜ் பண்ணால் நம்மளோட கம்ப்ளீட் பாடியுமே வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே ஓகே, பாதம் நல்லா நம்ம எவ்வளோ ஓடலாம், உடல் நலமும் நல்லா இருக்குங்க, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுங்க. ஓகே ஓகே, நல்லா நல்லா மசாஜ் பண்ணிக்கிறது, அது ஒரு வலிக்கிறவி தான் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. சரிங்க, ஜென்ரலாக யார் பண்ணிட்டாலும் நல்லதுங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் அப்படியே இது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆமாம் ஆமாம், இது 15,000 ரூபா எடுத்துங்க. நம்ம ஆஃபர்ல தரது வந்து 6,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க, ஒரு வருஷம் வாரண்டியோட. 6 ரூபா தான். ஆமா, 7,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டிங்க. ஓகே, அவங்க எது ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு வந்து கொஞ்சம் தேய்மானம் வந்து வரும்போது அந்த கண்டிஷன்ல வந்ததுனால நம்ம ஸ்பேர மாத்தி சர்வீஸ் பண்ணி அதை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே, இதுக்கு இஎம்ஐ இருக்குங்க, சிஓடி இருக்குங்க, சேம் என்ன ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குங்க. ஆமா ஆமா, ஏன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவேட் கொரியரில் அனுப்பிச்சிப்போம், உடனே கிடச்சிக்கும். ஓகே, ஒரு 10% பே பண்ணிங்கன்னா சிஓடியில் அனுப்பலாம், அது கவர்மெண்ட் போஸ்ட்டில் வரும், போஸ்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே ஓகே, ஸோ நல்லா இருக்குங்க சார் இது. ஸோ அடுத்தது பார்க்கலாம், நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ கால் உள்ள வச்சிடலாங்களா? ஆமாம், இதில் வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டேப்பராக லேசாக சாஞ்சு கொடுக்கும், சாஞ்சும் உங்களுக்கு கால் வைக்க ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. ஓகே, வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக. ஆமாம் ஆமாங்களே, ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டா போதுங்க. இந்த பாத ஃபுட் மசாஜில் மொத்தம் 3 மோட் இருக்குங்க. ஓகே, இந்த கெண்டக்கால் மசாஜ் காஃப் மசாஜ் வந்து மொத்தம் 3 மோட் இருக்குங்க. ஓகே, ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க, இதில் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குங்க, 3 மோட் இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் வந்து பாதம் வேண்டாம், கெண்டக்கால் மட்டும் போதுன்னு சொன்னால் பாதத்தை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே, பாதம் போதும், கெண்டக்கால் மசாஜ் வேண்டாம்னு சொன்னால் கெண்டக்கால் மசாஜ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஹீட் வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே, இது இந்த சைட் மசில் எல்லாமே பிடிச்சிருங்க, பாதம் வரைக்கும் நல்லா பிடிச்சிருங்க. இப்போ கெண்டக்கால் வரைக்கும் வந்து மசாஜ் வேணுங்கிறது இந்த மிஷின் போயிட்டுலாங்க. ஓகே, கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தி. ஓகே, என்ன ஆஃபரில் கொடுக்குறீங்க சார்? இது வந்து 23,500 ரூபா வருதுங்க. நம்ம ஆஃபரில் தரது வந்து 13,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டி தருங்க. ஓகே, 14,000 ரூபாய்க்கு வந்து 2 வருஷம் வாரண்டி தருங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா 1,000 கொடுத்தாலே 1 இயர் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல. ஆமாம், அந்த இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு போர்டு போச்சு, ஒரு மோட்டர் போச்சு, அல்லது ஏதாவது ரிப்பேர்னு சொன்னால் நம்ம வந்து அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த வாரண்டி பீரியடில் வந்துங்க ஸ்பேரை மாற்றி அதை சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா வாரண்டி போடுறது நம்ம பெரிய செலவை குறைச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம், தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம், ஒரு வருஷமே போதுமானது. போதும், இன்கேஸ் ஒரு 2 வருஷம் வேணுங்கிறவே போட்டுக்கலாம், உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷன் நம்ம தரோம். ஓகே ஓகே, ஃபுட் மசாஜ்லேயே இருக்கிற டாப் ஆகும் சார் இது? ஆமாம் ஆமாங்க. இந்த ரிவைவுங்கிறது வந்து ஃபுல் ஃபங்க்ஷன் மோடுங்க. ஓகே, அதை போட்டியேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துல மசாஜ் நடக்கும். ஓ, இப்போ ஏர் பேக் வந்து பிடிச்சிருச்சு காலை. ஆமாம், இப்போ அப்படியே ஏர் ஃபில் ஆகுங்க. ஆமாம், அப்படியே கீழேருந்து அப்படியே ஃபுல் ஆகிட்டு வருதுங்க. ஆமாம், ஒரு 1 நிமிஷம் டைம் ஆகுங்க, ஏர் ஃபில் ஆகி ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 நிமிஷம் டைம் ஆகுங்க. இந்த வருது வருங்க, ஏர் பேக் ஃபுல்லாக நம்ம காலை வந்து லாக் பண்ணிருச்சு. ஓ, செம்மையாக இருக்குங்க. அப்பா, நீ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை? ஆமாம், நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுது. ஸோ இல்லை, மொத்தம் 3 இன்டென்சிட்டி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்டென்சிட்டி வேணும்னா அதிகமாக ஏர் ப்ரெஷர் வந்து கிடைக்குங்க. ஓ, நம்ம எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஐயோ, உங்களுக்கு பாதம் மட்டும் போதும், கெண்டக்கால் வேணும்னு சொன்னால் இது பாதம் மட்டும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஓகே, பாதத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணிக்கலாம். கெண்டக்கால் போதும்னு சொன்னா கெண்டக்காலுக்கு மட்டும் மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வேணும்னு சொன்னா இந்த ரிவைவ் மோடுங்க. ஓகே, இதே மிஷின் வந்து லேசா டில்ட் பண்ணியேன்னு சொன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி டில்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஓ அப்படி எடுத்துக்கலாம், அவ்வளோதான், அவ்வளோதான், அழகா எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பகுதிகளுக்கெல்லாம் உங்களுக்கு மசாஜ் ஆகிக்குங்க, தொடங்கி மசாஜ் ஆகிக்குங்க. ஆமாங்க, இந்த முழங்கால் பகுதினா இப்போ எலும்புக்கு நம்ம மசாஜ் பண்ணுறது இல்லைங்க, இந்த சைடில் மசில் பண்ணாலே வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகுங்க. ஓகே, இப்போ இங்கேயும் மசாஜ் ஆகிக்கு, இங்கேயும் மசாஜ் ஆகிக்குங்க. ஓகே, லேசா டில் பண்ணனால டில் பண்ணி கரெக்டாக முழங்காலுக்கு நம்ம வைக்கிறனாலும் எந்த பொசிஷன்லயும் நம்ம வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாங்க, இங்கே பாருங்க, ஏர் பேக் ஓப்பன் ஆகுதான், எப்படி அப்படியே லாக் ஆகிடுச்சிங்க. வா, எப்படி டைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்க, என் காலை அப்படியே ஸ்லிம் ஆகிடுச்சு, என் காலை நல்லா பிடிச்சி மசாஜ் பண்ணுது.
இப்போ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பொதுமக்களுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது, இப்போ மருந்து மாத்திரைக்குங்களும் நிறைய செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்போ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தெரபிட்டிக் ப்ராடக்ட் செலவு பண்ணிட்டான்னு சொன்னா அந்த செலவுகளை வந்து கொஞ்சம் டோஸ் குறைக்க வாய்ப்பு இருக்குது. கடாயமா இப்போ நல்ல தூக்கம் கிடைக்குங்க, தூக்கம் கிடைக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்குங்க, நல்ல காலுக்கு நல்லா ஓவராலே உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லா நல்லது. ஒரு மிஷின் வாங்கிட்டா வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வாக்கிங் ஜாக்கிங் போக டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கணும், பிளட் ஃபுல்லாக சர்க்கிள் ஆகணும் அப்படின்றப்போ இது ஒரு டெய்லி வந்து பாடி பெயினும் இருக்குங்க, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இப்போ அன்னன்னைக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பாட்டு மசாஜ் பண்ணிட்டுங்க, கொஞ்சம் நேரம் தூங்க போகும்போது ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்க போய்க்கலாம், நல்லா இருக்குங்க, நல்ல தூக்கம் கிடைக்குங்க. என்ன காசு வருதுங்க சார் இது? சார் இது வந்து 42,500 வருதுங்க. ஓகே, நம்ம ஆஃபரில் தரது 29,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டி தருங்க, 30,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டி தருங்க. நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. ஆமாம், இது இஎம்ஐக்குங்க, சிஓடிக்குது, சிஓடி இருக்குது. ஆமாம் ஆமாம். ஓகேங்க சார். சார் இது வந்து பெட்டுங்களா? இது வந்து மசாஜ் பெட்டுங்க. ஓகே, இது நம்ம சூட்கேஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணி எங்கே வேணாலும் நம்ம எடுத்து போய்க்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து பிசிக்கலாக மசாஜ் பண்ணுவோம் வேற வர்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா அவங்களும் சௌரியமாக இருக்குங்க. ஓகே, அல்ல ஒரு தெரப்பிஸ்ட்டு வெளியில் போய் ஒரு பேஷண்டோட இடத்துக்கு போய் மசாஜ் பண்ணணும்னு சொன்னால் அவர் இதை ஃபோல்டு பண்ணி சூட்கேஸ் மாதிரி காரில் வச்சு எடுத்து போய்க்கலாங்க. ஃபோல்டு பண்ணி அங்கே மசாஜ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை ஃபோல்ட் பண்ணி எட்டு போய்க்கலாங்க. இது 250 கிலோ வெயிட் தாங்க. 250? ஆமாம், அதாவது ஒருத்தர் மசாஜ் தெரப்பிஸ்டோட வெயிட் அவர் தாங்க, படுத்துக்கைகளோட வெயிட்டு சேர்த்தாங்க. ஓகே, நல்ல ஹெவியான இது. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணுறோம். நான் உட்காந்துருக்குது மசாஜ் மிஷின். ஆமாம், இதுக்கு இதுக்குள்ளேயே அட்வான்ஸ் மாடல் மசாஜ் சேருங்க. ஓகே, இது நம்ம இந்த மாதிரி பட்டன் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் இருக்குங்க. ஓகே, அது இல்லாமல் வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க. இப்போ 3 விதமாக இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே கமாண்ட் கொடுங்க. ஹாய் லைஸ் சொல்லுங்கள். உங்களோட பாடி மாஸ் இன்டெக்ஸ் ஸ்கேன் பண்ணி நீங்க எவ்வளவு உயரமா இருக்கீங்க, எவ்வளவு உடம்போடு இருக்கீங்கிறத பார்த்து அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மசாஜ் பால் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டுங்க. நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து மசாஜ் பண்ணுவோம். மேல தூக்கிடுச்சு, இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்குங்க, இப்போ மசாஜே ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸ்டார்ட் ஆகல? ஆமாம், இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்குங்க. ஓகே, இதில் வந்து 23 ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஃபங்க்ஷன் இருக்குங்க. தாய் மசாஜுங்க, சைனீஸ் மசாஜுங்க. ஓகே, ஷோல்டருக்கு மசாஜ், லெக்குக்கு ஸ்பெஷல் மசாஜுங்க. ஓகே, அது மாதிரி நிறைய தூங்கக்கு ஒரு மசாஜுங்க. தூங்க எனர்ஜி, நம்ம வேலைக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோட நம்ம வேலை செய்ய போறதுக்கு ஒரு மசாஜுங்க. என்ன சார், அது மாதிரி நிறைய மசாஜ் வந்துருக்குங்க. ஓகே, நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி. நிறைய பேர் தூக்கம் இல்லாம இருக்காங்க. சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நைட்டு தூக்கமே வராது. சரி, ஸோ அவங்கெல்லாம் அப்போ தூக்கத்துக்கு ஒரு மசாஜ் இருக்கு, அதை போட்டு நல்லா நிம்மதியாக தூங்க. ஆமாம், இப்போ நம்ம ஒரு மசாஜ் பார்லர் போகிற மாதிரி தாங்க, ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம புக் பண்ணி அல்லது அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு கார் எட்டு போய் இல்லைங்களா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் டைம் கன்சியூம் ஆகுங்க. ஓகே, வீட்டில் இருந்து செஞ்சோம்னா ஜம்முன்னு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஒரு சோஃபா வாங்குற மாதிரி, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குற மாதிரி, இது ஒரு மசாஜ் சேர் வாங்கி போட்டான்னு சொன்னாங்க. அது அன்னன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சிக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம அடுத்த நாள் வந்து இன்னும் பிரமாதமாக செயல்படுறதுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். சப்போர்ட் பாருங்க, காலுக்கிட்ட பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ முதுகில் வந்து என் உடம்பு குழுங்குதா, இங்கே பாருங்க, முதுகில் வந்து அப்படின்ற கையில் இப்படி சடச்சடன்னு அடிப்பாங்கல்ல சார், அந்த மாதிரி இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. கீழே வரைக்கும் வந்துருதேங்க சார்? ஆமாங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த லெக்ட்ராக்ஷன் மசாஜ் இருக்குங்க. ஓ, அது இந்த காலை மேலே கீழே எப்படி மூவ் ஆகிங்க, இந்த நீவி விட்டு மசாஜ் பண்ணுங்க. பொம்மை வரைக்கும் இங்கே வருங்க, தோட இப்போ கீழே ஒரு பால் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. மூவாது, அந்த ஸ்பைனில் மசாஜ் நடக்குங்க, உங்கள் இந்த ஷோல்டரில் மசாஜ் நடக்கும். ஓகே, ஆமாங்க, உங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. எந்தெந்த பாயிண்டில் அழுத்தம் கொடுத்தா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுமோ அப்படின்றது எல்லாமே. ஆமாம், அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டுங்க. ஓகே ஓகே, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஓகே, அது அழகாக ஒரு வேலை பார்த்து. இல்லை, ஒரு மனுஷன் மசாஜ் பண்ணால் கூட இந்த லெவலில் இருக்கு. இல்லை, ஒருத்தர் வந்து ரெண்டு கையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வந்து மசாஜ் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் வந்து முதுகுலையும் பண்ண முடியாது, கால்லையும் பண்ண முடியாது, பாத்திலையும் பண்ண முடியாதுங்க. இது எல்லா இடத்துலையும் பண்ணுங்க. 4 பேர் சேர்ந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இப்போ இதில் வந்து நிறைய வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குங்க. ஹயலைஸ், I'm here. Good night sleep. Okay. Good night sleep. Oh, good night sleep. இங்க பாருங்க. இது வந்து தூங்கிக்கே போகுது. அப்பா.
நல்ல முதுகெல்லாம் போட்டு செம்ம பெண்டு பண்ணுதுங்க. இப்போ இது குட் நைட் ஸ்லீப்ன்றது உண்மையிலே தூக்கம் வந்துருங்களா? அப்படியே அதுக்காக தாங்க சார், அந்த எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுத்தா தூக்கம் வருங்கிறது கணக்குங்க. அது அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து வேலை செய்யுங்க. ஓ, இப்போ ஸ்பைன் மசாஜ் இருக்குங்க, ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சுக்குது. ஓகே, ஏர் ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் இருக்குதுங்க, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாங்க, அப்படியே லைட்டாக சோக்குது. குட் நைட் ஸ்லீப் வந்து ஆன் பண்ணனால எனக்கு தூக்கம் லைட்டாக வர்ற மாதிரி தான் இருக்குது. நெக் அண்ட் ஷோல்டர் கேர் இருக்குங்க. அது மாதிரி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாங்க. அப்படியே கண்ணை மூட்டு தூங்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிரும். ஆமாம், அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, 30 நிமிஷம் 40 நிமிஷம். ஓகே, அது முடிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிரும். ஆமாம். இப்போ டெய்லி நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதால வேறு எதுவும் ஹெல்த் இஷ்யூ வராதுங்களா? இப்போ எலும்புல இதெல்லாம் இது நம்ம ஹியூமன் எர்கானமிக் டிசைனு. ஓகே, நம்மளோட மனித உடலோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது உலகம் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. சரிங்க, அப்படி ஒரு அதனால ஒரு கெடுதல் வருதுன்னு சொன்னால் அந்த பொருளை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஆஃபரில் தரது வந்து 185,000 தரங்க. ஓகே ஓகே ஓகே, 5 வருஷம் வாரண்டி தரேன். 5 வருஷம் வாரண்டி. ஆமாம், இந்த மாடல் வந்து 125,000 ரூபாய்ங்க. ஓகே ஓகே, 5 வருஷம் வாரண்டி. ஓகே ஓகே, இது வந்து 6 அடி உயரம் உள்ளாலும் கரெக்டாக இருக்குங்க. ஓகே ஓகே, இது 6.5 அடி உயரம் உள்ளாலுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது 100 வாட்ஸுங்க, 200 வாட்ஸுங்க. ஓகே, அது 112 கிலோ வெயிட்டுங்க, 200 கிலோ வெயிட்டுங்க. ஓ, இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபங்க்ஷனுங்க. ஓகே, ஒரு 15 ஃபங்க்ஷன் மட்டும் ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஃபங்க்ஷன் போகணும்னா அந்த மிஷின் போய்க்கலாங்க. 125 125. ஆமாம், இது வந்து 185. டாப்பு இதுக்கெல்லாம் டாப் அண்ட் மாடல். டாப் அண்ட் மாடல். ஆமாம், அது கடைசியில் உள்ள மாடல் வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதுக்கடுத்து அட்வான்ஸ் மாடல் அது. ஓகே, அதுக்கடுத்து அட்வான்ஸ் மாடல் இதுங்க. இது ஆமாம் சார். இது என்னதுங்க சார், பபுள் பபுள் வருது? இப்போ நம்ம தூங்கும் போது காலில் இந்த குரக்கொலி பிடிக்கிறதுங்கிறாங்க, கெண்ட கால் வந்து இழுத்து பிடிச்சாங்க. நமக்கு பயமா இருக்குங்க, அப்படியே நின்று போயிருமோ பயமா இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகளே வந்துங்க. சரி, இது ஃபுட் பாத் மசாஜ் இருங்க. தண்ணி இதில் ஊத்திட்டோம்னு சொன்னா தண்ணி சூடாயிருக்கும். ஓகே, அப்ப நம்ம இதுல வந்து கல்லுப்பு கல்லுங்க, ஒரு 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு போடுறதுனால போட்டுக்கலாம். அல்லது எப்சம் சால்ட், இது தனியா நம்ம சேல்ஸ் பண்ணுங்க, அது சம்பந்தம் இல்லை. ஓகே, இது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க, எப்சம் சால்ட்டுங்க. ஆக்சுவலா உடல் நலத்துல வந்து அந்த மெக்னீசியம் பற்றாக்குறதுனால தான் வந்து அந்த கால் எடுத்து பிடிக்கிறது. ஆமா, ஒரு 2 கைப்பிடி அள்ளி போட்டு பாத்துள்ள வச்சு ஒரு 30-40 நிமிஷம் வச்சிருந்தீங்க சொன்னா உடல் வந்து அந்த மெக்னீசியத்தை வந்து எடுத்துக்கிறோம், அந்த பிரச்சனை சரியாயிக்குங்க. அப்படியே உள்ள கால் வச்சு பாருங்க. இதமான சூடாக தான் இருக்குது. அது நம்ம போதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆமாம், அது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக பண்ணுற அளவுக்கு தான் அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுங்க. ஓகே ஓகே, ஓரளவுக்கு வாங்கிட்டா தலை காலமாகவும் இருக்குது. ஆமாம், கொஞ்ச நேரம் உள்ள வைக்கிறதுனால இன்னும் சிறப்பாகவே இருக்குது. ஆமாம். ஓகேங்க சார், இப்போ நம்ம அது வந்து போடும்போது இந்த ஜஸ்ட் கால் வச்சா போதுமா, எதோ ஆப்ஷன் கொடுத்தா? நம்ம ஜென்ரலாக வந்து தண்ணி சூடு பண்ணி கொண்டு வந்து ஒரு டப்பால ஊற்றி நம்ம கால் உள்ள வைப்போம். ஆமாம் ஆமாம், இது அந்த வேலை இல்லைங்க. இல்லை இல்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுவே வருங்க, அந்த பபுள் பபுளாக வருது இல்லைங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து ஆக்சிஜன் மசாஜுங்க. ஓகே, கீழே அந்த ரெட் கலர் லைட் எழுதலைங்க. ஆமாங்க, அது இன்ஃப்ராரெட் தெரப்பிங்க. கால் வலிக்கெல்லாம் வந்து அது ஒரு தெரப்பி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வலி போறக்காங்க. ஓகே ஓகே, இது எல்லாம் இணைந்த கலவைங்க. இது உள்ள வந்து ஒரு ரவுண்டாக சுத்துதுங்களே, உடலுக்கு உடலுக்குரிய எல்லா மசில் ஆக்டிவேட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நம்ம சில பேர் ஐடியா இருப்போம், சில பேர் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, சில பேர் வாக்கிங் போக முடியாது. அப்போ ஆல் ஓவர் பாடி அந்த பிளட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆ, நல்லா இருக்குங்க. அப்படியே மேலே இருந்து நிற்குங்க. ஓகே, வாங்க, இது ஆன் பண்ணிட்டு டைம் செட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்பீடுங்க. ஓ, அந்த லேசாக இருந்து. ஆமாம், அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சமாக அந்த வைப்ரேஷன் வந்து உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த கம்ப்ளீட் பாடிக்கு அப்படியே கீழே அப்படியே அதிகமாகி அப்படியே. ஆமாம் ஆமாம், இப்போ இதில் 2 ஹவர்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்குங்க. அம்மா, அது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு ஆக்சுவலி வச்சு. ஆமாம் ஆமாம், மொத்தம் இல்லை 2 ஸ்பீட் போடும்போது டேரெக்டாக சரில் நேரிடுது தலைக்கு. ஆமாங்க, இது நம்ம முடியாதவையும் வந்து அப்படியே சேர்லுக்கு வந்துட்டு கால் நீட்டி கால் அது மேலே வச்சுக்கலாங்க. நின்ன பொசிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அவசியம் இல்லை, உட்காந்து பண்ணால் கூட போதுமானது பெஸ்ட்டு தான். ஆமாம், டைம் இதுலேயே செட் பண்ணிக்கலாங்க. 15 நிமிஷம் வரைக்கும் டைமுங்க. சரிங்க, ஸ்டார்ட் ஸ்பீடுங்க, ஹை ஸ்பீடு, ஆஃப்,
நம்ம எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணிக்கலாம். இது 6000 ரூபாய் ஒரு வருஷம் வாரண்டிங்க. சரிங்க. 7000 ரூபாய் 2 வருஷம் வாரண்டிங்க. வெயிட்டு எவ்வளோ வரைக்கும் நிற்கலாம்? ஒரு 150 கிலோ வரைக்கும் தாங்க நிற்கும். தாராளமாக. தின்னதுங்க சார் த்ரெட்மில்ல. இது வந்து ஒரு எக்ஸசைஸ்க்குன்னான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. ஓகே. த்ரெட்மில் கிடையாதுங்க. இது நம்ம வந்து த்ரெட்மில்ல வந்து நம்ம வாக் பண்ணணும். இது நம்ம நின்றுட்டா போதுங்க, அதுவே எக்ஸசைஸ் பண்ணி விட்டுரும். பண்ணி விட்டுரும். ஆமாம். ஜஸ்ட் அப்படி மேலே நில்லுங்க. ஓகே. இது ஆன் ஆஃப் பட்டனுங்க. ஓகே. இது ஆன் பண்ணிக்கலாம். ஓ, ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்களே வச்சுக்கலாங்க. ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது. ஆமாங்க. ஓகே. லாங் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. கம்மியாக வச்சுக்கோங்க. ஆ, இங்கே வருங்க கீழே. இதை கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாடி செட் ஆகும் பின்னாடி, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தலாம். முதலே அதிக ஸ்பீடு வச்சிங்கன்னா கொஞ்சம் உன்னால் தாங்க முடியாது. தாங்க முடியாமல் போயிடும். ஆமாங்க. இங்கே இருங்க, வயிறெல்லாம் அப்படி ஆடுது, கிடுகிடுகிண்டு தொப்பல் ஆடுது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து எல்லா மசிலுக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் வெயிட்லெஸ் ஆகுங்க சார். இதில் இல்லை, இப்போ உங்களுக்கு வாக்கிங் போது என்ன நடக்குதுங்க? அதை உடம்பு ஃபுல்லாக ஷேக் ஆகுது. அதே அதே இதில் ஆகுது இல்லைங்க? இதில் ஆகுது. ஆமாம் ஆமாங்க. கலோரிஸ் வந்து பண்ணாங்க, வேணாகும். ஹெல்த்தியாக நம்ம இருந்துக்கலாம். ஓகே. அடிஷனல் பெனிஃபிட் வந்து நம்ம டயட்டும் கூட இந்த எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் வெயிட் ரிடக்ஷனுக்கு அது சப்போர்ட் ஆகுது. நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரி, இதில் ஃபோட்டோவில் போட்டிருக்கோம், நின்றுக்கெல்லாம் அப்புறம் உட்காந்துக்கலாம்னு. ஆமாம். அதாவது இது என்னன்னு சொன்னால், நம்ம குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாடியை நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மசிலுக்கு வந்து அதிக எக்ஸசைஸ் கிடைக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் லேஸ் அப்படியே தலையை அப்படியே பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வயிற்றுப்பகுதிக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் கிடைக்கும். வயிறு நல்லா குளிர். இதே இந்த முன்னங்கால்களை உயர்த்தி இப்படி நின்றுட்டேன்னு சொன்னால் இந்த கெண்டைக்கால் பகுதிகளுக்கு நல்லா எக்ஸசைஸ் கிடைக்கும். ஆமாம் ஆமாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு வாக்கிங் போகிறக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் வேணும்னு சொன்னால் அப்படியே என்ன பார்த்து இப்படி திரும்பி நினைக்குங்க. ஆமாங்க. ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சுக்கோங்க. ஓ, இப்படி. ஆமாம், அவ்வளோதான். நேரம் நினைக்குங்க. கையெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே எடுங்க. ஆமாம். ஒரு வாக்கிங் போகணுக்குனாலும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. கொஞ்சம் ஓடுற மாதிரியே இருக்கு. ஆமாம். அதாவது நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா வாக்கிங் போய்க்கலாம். ஓகே. கொஞ்சம் அதிகமாக வச்சா ஜாக்கிங் போய்க்கலாம். ஜாக்கிங் போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா ரன்னிங் போய்க்கலாம். ரன்னிங் போய்க்கலாம். ஆமாங்க. மூணு ஆப்ஷன் அதில் ஒரே இடத்துல எல்லாம் ஒரே இடத்துல போய்க்கலாம். ஓகே. நீங்கள் ரெண்டு காலில் பின்னாடி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆமாம் ஆமாம். அது சின்ன சின்ன பெனிஃபிட் வந்து ஒரு 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 போர்ஷன் சேஞ்ச் ஆகும்போது பெனிஃபிட் சேஞ்ச் ஆகுங்க. ரொம்ப முடியலையானா அப்படியே உட்காந்து கால் நீட்டிட்டாங்க கூட போதுங்க. ஓ, ஆமாம், உட்காந்து அப்படியே உட்கார் கால் நீட்டிங்க. ஆமாங்க. நீங்கள் சிரமப்படாமல் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போவே உங்கள் ஃபுல் பாடிக்கும் பாருங்க, கை காலில் கை கால் எல்லாமே ஆளதான். நமக்கு இது 9வது ஸ்பீடுங்க. நம்ம 100 ஸ்பீடு வரைக்கும் வச்சுக்கலாம். 100ஆ? ஆமாம் ஆமாம். 99 வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஓகே 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 ஓகே. கொஞ்சமாக பாடி செட் ஆகும்போது ரைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். இது 19000 ரூபாய்ங்க. சரிங்க. ஒரு வருஷம் வாரண்டி. ஓகே. 2 வருஷம் வாரண்டி வேணா 20000 ரூபாங்க. 20000. ஆமாம். சரி, இது என்னதுங்க சார்? இது வந்து சானா ஸ்டீம் பாத்துங்க. ஓகே. ரொம்ப போர்ட்டபிள். நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்து போய்க்கலாம். பட் அவசியம் இல்லை, வீட்டில் ஒரு மூலையில் இருந்தால் கூட சிரமம் இல்லாமல் இருக்காதுங்க. இந்த சானானா வந்து ஒரு சேம்பர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, வுட்டில் கிரியேட் பண்ணி அதில் உள்ளுக்கு வந்து ஆவிப்பிடிப்பாங்க. அது செலவு வந்து 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு ஃபுல்லாக ஆவிப்பிடிக்காங்க. அதில் நம்ம வீட்லெலாம் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு உள்ள கூழாங்கல்லாம் போட்டு பெட்ஷீட் போத்தி எல்லாம் ஆவிப்பிடிப்பாங்க. இப்போ நம்ம அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி டென்ட்டுங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பாத் சேம்பர் இருக்குது. அது தண்ணி ஊற்றி ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஸ்டீம் வந்து ஜென்ரேட் ஆகி அந்த டியூப் வழியாக உள்ளே போவாங்க. ஓகே. நம்ம உள்ளுக்கு வந்து நம்ம ஆவிப்பிடிச்சிக்கலாங்க. ஓ, இது உள்ள. ஆமாம் ஆமாம். உள்ள தொட்டு பாருங்க, அப்படியே உள்ள நம்ம போய் உட்காந்துக்கலாம். தாராளமாக உட்காரலாங்க. அப்படியே கைவிட்டு பாருங்க, உள்ள கைவிட்டு பாருங்க. இன்னும் புகையா வருது. ஆமாம், புகையா வருதுங்க. ஓகே. நம்ம உள்ளுக்கு வந்து நம்ம ஆவி பிடிச்சிக்கலாங்க. ஓகே. காலத்துக்கு நம்ம தொப்பி மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகே. ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கையை வெளியே நீட்டிக்கலாங்க. ஓகே. பாருங்க, இந்த போர்ஷனில் நம்ம கையை வெளியே நீட்டிக்கலாம். மொபைல் ஏதாவது வெண்ணிலைக்கு வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே. அது உடலுக்குரிய நச்சுத்தன்மை கெட்ட நீர் வந்து வெளியேறுங்க. நம்ம ஆஃபரில் தரது வந்து 5500 ரூபாங்க. ஓகே. 5500 ரூபாய்க்கு வாரண்டியோட ஒரு வருஷம் வாரண்டி எடுத்துறாங்க. ஓகே. இங்கே பாருங்க, ஆவி பிடிக்கிற இப்போ இருக்குது. கிளைமேட்டுக்குமே நிறைய பேத்துக்கு குளிர்னாலும் செட் ஆகாது. ஆமாம். ஸோ அவங்களாம் நல்லா எடுத்துக்கலாம். இது இல்லை, அது உடல் மெலியிருக்காங்க, வெயிட் ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே. கெட்ட நீர் வெளியேறுங்க. உடலுக்குரிய நச்சுத்தன்மைகள் வந்து வெளியேறும். வெளியேறும். நிறைய நோய்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். அக்கு ப்ரெஷர் ஐட்டம்ஸுக்குங்க. இந்த லேசாக அழுத்தம் தரது மூலமும் உடல்நலத்தை தூண்டுற மாதிரிங்க. ஓகே. அப்புறம் அக்கு பஞ்சர் நீடில் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குங்க. ஆவி பிடிக்கக்கூடிய ஸ்டீம் தெரப்பி ப்ராடக்ட்ஸ் இது. அது மேக்னெட்டை யூஸ் பண்ணி பண்ண மாதிரி மேக்னெட்டிக் தெரப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல்ஸுங்க, யோகா ஜிம் ரோப், இது மேட்டு, ஜிம் ரோப்ஸுங்க, யோகா மேட்டு, அந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஓகே. இது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம மட்டும் இந்த மாதிரி வீல் சேர்ஸுங்க,
இது சாதா வீல் சேருங்க. ஓகே, அவங்க செல்ஃப் ஆப்ரேட் பண்ண மாதிரி அல்லது மெட்டீரியலோட உதவியோட பண்ணுறதுக்கு தனியாக வீல், சின்ன சைஸில் வீல் சேர்ஸ் இருக்குங்க. டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர்ஸ், ஓகே ஓகே, இந்த சாயிற மாதிரி வீல் சேர்ஸுங்க, ரெகுலேட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் ரிமோட்டில் யூஸ் பண்ண மாதிரி வீல் சேர்ஸ் எல்லா மாடலுமே நம்ம பண்ணுறோங்க. ஓகே ஓகே. அது இல்லாமல் வீட்டில் கூடிய பேஷன்ஸ் எல்டர்ஸ் கேர் பண்ணுற மாதிரி கார்ட் ஐட்டம்ஸுங்க, கொஞ்சம் பேக் ரெஸ்ட் காட்டுங்க, கொஞ்சம் சாஞ்சு கோரணும், சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும், டிவி பார்க்கணும், கஸ்ட் வரும்போது பேசணும்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. டாய்லெட் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. ரிமோட்டில் யூஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம டேக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம சாதா நம்ம வீட்டில் வந்து பெட் இருக்குது, அதை வந்து பேஷன்ட் கார்ட்டாக மாற்றணும்னு சொன்னால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை வந்து சாதா பெட்டை வந்து அதை இந்த போர்ஷன் வந்து இவ்வளோதாங்க, அவ்வளோதான். இது அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம வீட்டில் போட்டு பெட் மேலே போட்டான்னு சொன்னால் இது நம்ம ரிமோட் இருக்குங்க. ஓகே, ரிமோட்டில் வந்து தலை மட்டும் தூக்கணும்னா அப்படியே இது தூக்கி அப்படியே தலை அப்படியே வந்து டில்ட் பண்ணிக்கலாங்க. ரிமோட்டில் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ, வயரெல்லாம் இதுலேயே வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, நல்லா சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ரிமோட் இருக்குங்க. இதுக்கும் தனியாக கட்டில் வாங்க தேவை வேண்டியதில்லைங்க. ஓகே, இதுவே நம்ம வந்து மேக்ஸிமம் மெடிக்கல் அந்த இது ஹாஸ்பிட்டல் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணுறோம். ஓகே ஓகேங்க சார். இது காரோட சீட் இது வந்து ஆமாம் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சீட் குஷன்ஸு. ஓகே, இந்த இது எல்லாமே நேச்சுரல் வுட்டுங்க. அந்த முதுகுவலிக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சஸ்பென்ஷன் கிடைக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் கிடைக்குங்க. ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நம்ம நிறைய குஷன்ஸ் வந்து நிறைய நம்ம டீல் பண்ணுங்க. சீட் குஷன்ஸ் வந்து நிறைய டீல் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஹிப் பார் டப்புங்க, இது ஸ்பைன் பார் டப்புங்க. இந்த இயற்கை மருத்துவத்தில் தண்ணி ஊற்றிட்டு பச்சை தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ ஊற்றிட்டு நம்ம அதில் உட்காந்துக்கலாங்க. அப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ங்க, வயிற்று வலி, இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், இது எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓகே ஓகே, அடல்ட்டே உட்காந்துக்கலாம். ஆமாம் ஆமாம். அது இல்லாமல் ஜென்ரலாக இந்த உடல் சூடுங்க, உடல் சூட்டுனால வரக்கூடிய தொந்தரவுகள், ஆமாம், இதுலக்கெல்லாம் வந்து ரொம்ப இது சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பைன் பாத் டப்புங்க. இந்த முதுகு எலும்புகளை வந்து நீட்டாக அலைன் பண்ணி அந்த முதுகுவலி பிரச்சனைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது ரெண்டுமே வந்து உடல் நலத்திற்குரிய உடல் கூடிய நச்சுத்தன்மையில் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. இது வந்து 4000 ரூபா வருதுங்க. ஓகே, இது 4500 ரூபா வருதுங்க. 4500. இந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. சைஸ் வந்து பல்க் ஆகுதுனாலுங்க. ஓகே, கொரியர் அனுப்ப முடியாது. ஒன்றா லாரியில் டிரான்ஸ்போர்ட்லேயே அல்லது பஸ் சர்வீஸ்லேயே அனுப்பிச்சி வைக்கலாங்க. அது அடிஷனல் சார்ஜஸ் வருங்க. நல்லா ஹெவியாகவே இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இது நிறைய சீட் குஷன்ஸ் வந்து நிறைய பண்ணுறோங்க. இது வந்து சிலிகான் சீட் குஷனுங்க. ஆமாம், இது நல்ல, இது நல்ல பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குங்க. இதில் முட்டையை வச்சுக்கு வந்தால் கூட முட்டை வந்து உடையாது உடையாது அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், வளைஞ்சு கொடுக்கும். நம்ம ரொம்ப நேரம் நமக்கு வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. முது வழியில் நமக்கு வந்துக்கலாங்க. ஓகே ஓகே. இது 750 ரூபா இருக்குங்க. ஓகே, அந்த மாதிரி நம்மகிட்ட மெமரி ஃபோம் குஷன் வந்து நிறையா இருக்குங்க. ஓ, இது நம்மளோட பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வருங்க. இந்த பம்முக்குண்டான சீட்க்குண்டான குஷனுங்க. இது இது பாருங்க, இது ஒரு மாடல் இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து முதுகுண்டான குஷன், பேக் குஷன். இதில் நிறைய மாடல் நம்ம பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் என்ன கஸ்ட் வருதுங்க சார்? இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 ரூபா வருங்க. இதெல்லாம் 1500 ரூபா வருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது எல்லாம். ஆமாங்க, இந்த குஷன் வந்து ப்ளஸ் வந்து சிலிகானோட சேர்ந்து வருங்க. ஓகே, இது 2000 ரூபா காஸ்ட். 2000 ரூபா வருது. ஆமாம். ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குங்க சார்? இப்போ நிறைய வீட்டில் பேஷண்ட்ஸ் எல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கேர் பண்ண மாதிரி அடல்ட் வாக்கர்ஸுங்க, டாய்லெட் சேர்ஸுங்க, டாய்லெட் ஷூட்ஸுங்க, அது இல்லாமல் இந்த மாதிரி இப்போ இது இந்தியன் டாய்லெட்டை வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே மேலேயே வச்சா போதும், மேலே வச்சா போதுங்க. இதெல்லாமே டாய்லெட் சேர்ஸுங்க, ஃபோல்டபுள். இதெல்லாம் அடல்ட் வாக்கர்ஸுங்க, இதெல்லாம் ஃபோல்டபுள் அடல்ட் வாக்கர்ஸ். ஓகே, நிறைய வெரைட்டி நம்ம பண்ணுறோம். ஓகேங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த முழங்கால் வலிக்கு போகிற மாதிரிங்க, ப்ரெக்னன்சி சமயத்தில். ஓகே, அதுக்கப்புறம் வயிறு ஊதாமக்க போகிற மாதிரி, இந்த முதுகுவலிக்கு போகிற மாதிரிங்க. ஓகே ஓகே. நிறைய ஆர்த்தோபெடிக் சப்போர்ட்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருக்கோம். ஓகே. அது இல்லாமல் அடல் டயாஃபஸ்ங்க, அண்டர் பேட்ஸுங்க, அக்கு பஞ்சர் ஐட்டம்ஸுங்க, ஸ்டெதோஸ்கோப்ஸு. ஓகே. வேறு இந்த மாதிரி பெட்டில் போகிற மாதிரி சிலிகான் ஷீட்ஸ், யூரின்ல கீழே இருங்க அமைக்குங்க, க்ளவுஸ் ஐட்டுங்க. ஓகே. டாக்டர்ஸ் போகிற மாதிரி கோட்டு, பேஷண்ட் போகிற மாதிரி கவுன்ஸுங்க, வேறு வேப்பரைசஸ்ங்க, ஆவி பிடிக்கிறது, ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் ஐட்டம்ஸுங்க, இந்த ஆர்த்தோபெடிக் ஹீட்டிங் பெல்ட்ஸுங்க. ஓகே. வேறு இந்த டாய்லெட்டில் மேலே வைக்கிற மாதிரி சிட்ஸ் பாத் டப்பு, சிட்ஸ் பாத்துங்க. இது வந்து நம்ம பெரியவிக்கு இருக்காங்க, இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு, இந்த ப்ரெக்னன்சி டைம் இதுக்கெல்லாம் இந்த பம்ப் பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இந்த கீழே அந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணி நம்ம கூறுற மாதிரிங்க. ஓகே. இந்த இது மேலே வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குங்க, அது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ண மாதிரிங்க. ஓகே. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோங்க. ஓகே. சிலிகான் இன்சோல்ஸுங்க, வேறு பிபி மானிட்டர்ஸ் நிறைய பண்ணிட்டுருக்குங்க.
நிறைய ஒரு 1000 ப்ராடக்ட் மேல நம்ம இருக்கு ஹெல்த் சப்போர்ட்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த ப்ராப்ளம் சொல்லிங்க வந்தாலும் அதுக்கு இங்க சொல்யூஷன் இருக்குது. அதுக்கான எக்யூப்மென்ட்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரபி ப்ராடக்ட்ஸ் நம்ம இருக்கு.